ஹலோ கைஸ், எல்லோருக்கும் வணக்கம், வந்தனம், நமஸ்காரம். நான் தான் உங்கள் மேஜர், அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் மேஜர் மேடி. இது ஸ்னைப்பர் எலைட் 3 பார்ட் மிஷன் 4 பார்ட் 2, தட் இஸ் ஃபோர்ட் ருஃபில் கோது பார்ட் 2. பார்ட் 1 பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், போய் பாருங்கள். மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் எபிசோடில் 10 கலெக்டபிள்ஸ் காட்டிட்டேன், இப்போது லாஸ்ட் 5. So, primary objective is to reach to the fort. So, இதுக்கு என்ன பண்ணணும்னா, நம்ம இந்த எண்டு வந்திருந்தோம் இல்லையா, இப்போ அகெயின் ஆல் த வே பேக் டு அந்த லாஸ்ட், அங்கே வரைக்கும் போனோன்னா வீல் கெட் அவர் வார் டைரி. ஸோ அது எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன், வாங்க போகலாம். எப்படின்னா, வந்தது தான் இதெல்லாம் நீங்கள் ஃபஸ்ட் பார்ட் 1 பார்க்கலாம். இந்த மிஷன் 4 பார்ட் 1 சீரீஸ் பார்த்துருந்தீங்கன்னா இங்கெல்லாம் கலெக்ட் பண்ணி போயிருப்போம். என்னடா அங்கே அப்படியே கலெக்ட் பண்ணிட்டு வந்திருக்கலாமே நீங்கள் சொல்லலாம். ஆனால் இப்போ நம்ம வந்துட்டு ஃபோர்ட்குள்ளே போயிட்டோன்னா திருப்பி நம்ம இங்கே வர முடியாது. ஸோ அது ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபோர்ட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தான் இங்கே இருக்கிறதெல்லாம் கலெக்ட் பண்ண முடியும். ஒன்ஸ் யூ என்டர் த ஃபோர்ட், தென் யூ கேன் நாட் கம் பேக் ஹியர். கேம் பிரகாரம் அதான், அதனால தான் இந்த வார் டைரியை வந்துட்டு லாஸ்ட்டாக எடுக்கலான்னு. இப்படி நேராக போனீங்கன்னா இதோ இந்த பேசேஜ் தெரியுதா, ஹார்ட் பீட்டை கொஞ்சம் கண்ட்ரோலில் வச்சுருக்கிறேன், ஏன்னா சடனாக யாராவது வந்துட்டாங்கன்னா ஃபயர் பண்ணுறதுக்கு இங்கே யாரும் இல்லை. ஸோ அங்கே மேலே அந்த ஸ்டெப்ஸ் மாதிரி தெரியுது, அங்கேருந்து போகலாம். இங்கே போனீங்கன்னா இந்த ஃபயர் பிளேஸ் கிட்ட இதோ உங்களோட வார் டைரி. திஸ் இஸ் கலெக்டபிள் ஐட்டம் நம்பர் 11 அண்ட் வார் டைரி நம்பர் 4. ஓகேங்களா, இந்த சீரீஸ் எல்லாம் நாங்கள் வந்துட்டு வெறும் இந்த ஃபுல் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்துட்டு வி ஆர் கோயிங் டு டெல் யூ வேர் அண்ட் ஆல் த வார் டைரிஸ் ஆர் தேர், கலெக்டபிள் ஐட்டம்ஸ் எல்லாம் எங்கே இருக்குது, ஸ்னைப்பர் நெஸ்ட் எங்கே இருக்குது, வெப்பன் அப்கிரேட் எங்கே இருக்குது, இதெல்லாம் தான் நாங்கள் சொல்லித்தரப்போகிறோம். ஸோ பாருங்கள், உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் எங்கள் சீரீஸ் பார்த்துட்டு நீங்களும் ஆடுங்க. ஆடிட்டு கலெக்டபிள்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி நீங்களும் அந்த அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் எடுங்க. எடுத்துகிட்டு எங்கள் சேனலில் ட்ராக் போட்டு வச்சுக்கோங்க. தெர் ஆர் 3 வேஸ், ஒன்று அங்கேருந்து போகலாம், இன்னொன்று இங்கேருந்து போகலாம், இல்லை அந்த சைட்லேருந்து. நான் ஃபஸ்ட்டு பார்ட் 1 சொல்லிப்பேன்ல, அவனை ட்ராக் பண்ணும்போது அங்கேருந்து கூட என்ட்ரி கொடுக்கலாம். பட் திஸ் இஸ் த மோஸ்ட் சஃபிஷியன்ட் வே, ஏன்னா எனக்கு இது ரொம்ப ஈஸின்னு தோன்றுது. அங்கேன்னு போனீங்கன்னா நிறையா பேர் ஃபயர் பண்ணுவாங்க, ஸோ கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இவனை கிளியர் பண்ணிடலாமா? ஆல் ரைட், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்ஸ் இதுக்குள்ளே என்ட்ரி கொடுத்துட்டோன்னா அப்படியே ஒரு கட் சீன் வரும், டங் டங் அப்படியே. ஓகே, ஸோ ப்ரைமரி அப்ஜெக்டிவ் கம்ப்ளீட்டட். இப்போது லொக்கேட் த இன்ஃபார்மெண்ட் செல்லு, அந்த செல்லு எங்கே இருக்குதுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அது பிஃபோர் வந்துட்டு கொஞ்சம் ட்ராக் பண்ணி வச்சுப்போம். ஒருத்தன் ரெண்டு பேர் இன்னொருத்தன் யாராவது இருக்காங்களா? யாராவது, ஓ மை காட், அப்போ தான் மடித்து வச்சேன், அதுக்குள்ளே இன்னொத்தன். ஓகே, இன்னொருத்தன் 3 பேர் ட்ராக் பண்ணி வச்சுருப்போம் சேஃப்டிக்கு. இங்கே ஒருத்தன் ஏதோ வண்டி ஏறுவோம், நோண்டிருக்கான், நோண்டுட்டோம், இப்படி விட்டுருங்க. இப்படி சைட்லேருந்து போனீங்கன்னா மேலே 2 பேர் இருப்பாங்க, ஓகேயா? ஒருத்தன் ஆக்டிவாக இருப்பான், இன்னொருத்தன் சும்மா நின்றுருப்பான். அந்த சும்மா நின்றுக்கிறவங்க கிட்ட தான் வெப்பன் அப்கிரேட் இருக்கும், ஓகேயா? மேலே போனீங்கன்னா இந்த பாருங்க, ஓகேவா? கிளியரா? அவன் வந்துட்டான்னா என்ன எடுக்கிறதுக்குள்ள அவனை கிளியர் பண்ணிட்டீங்களா? இப்போது அவங்ககிட்ட போய் சர்ச் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் வெப்பன் அப்கிரேட் நம்பர் 2, இந்த மிஷனோட வெப்பன் அப்கிரேட் நம்பர் 2, ஓகேங்களா? அவரே பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வார் டைரி நம்பர் 5. ஸோ 13 கலெக்டபிள்ஸ் கலெக்ட் பண்ணியாச்சு, மிச்சம் இருக்கிறது வந்துட்டு வெறும் ஒரு கார்டு, ஒரு வார் டைரி, ஓகேங்களா? அதான் அப்புறம் ப்ரைமரி ஆப்ஜெக்டிவ். இங்கே எந்த ஆப்ஷனல் ஆப்ஜெக்டிவும் கிடையாது, ஸோ நோ ப்ராப்ளம் அபவுட் தட். இப்போ நம்ம இப்படியே மேலே போகலாம், ஏன்னா அங்கே கீழே நம்ம ஆல்ரெடி 4-5 பேரை பார்த்து வச்சுருக்கிறோம். ஸோ இடி மேலே போனீங்கன்னா ஃபஸ்ட்டு ரைட்டு முன்னாடி போனீங்கன்னா அங்கே ஒருத்தான் நினைக்கிறேன், ரெண்டு பேர் தெரிகிறது. ஓகே, இவன் தூங்கி நினைக்கிறான், அப்படியே கிளியர் பண்ணிடுவோம். இவங்ககிட்ட ஏதாவது கிடைக்குதா? பிகாஸ் இந்த ரவுண்டில் இப்போதைக்கு வெல்ராட் நம்மளுக்கு தேவை. ஆ, இது பிளேயிங் கார்ட்ஸ் கிடையாது, தீஸ் ஆர் ஜஸ்ட் கார்ட்ஸ். ஸோ இந்த ரூமில் எதுவுமே கிடையாது. ஸோ வி ஆர் கோயிங் டு த நெக்ஸ்ட் ரூம். இன்னொருத்த இங்கே பக்கத்தில் இருக்கிறான், ஆக்டிவ் ஆகுறான். ஓ மை காட், மேலே ஒருத்தாக்குறான். ஸோ இந்த ஆஃபீஸர், ஆல் ரைட், சர்ச் த கமாண்டிங் ஆஃபீஸர், நியூ ப்ரைமரி ஆப்ஜெக்டிவ், ஆல் ரைட். ஸோ அவனை போய் இப்போ சர்ச் பண்ணனா அந்த இன்ஃபார்மெண்ட்டோட செல்லோட கீ கிடைக்கும், ஓகேங்களா? ஸோ கீயை எடுத்துட்டாச்சு, இப்போ நம்ம அந்த செல் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ மேலே அவன் தகுறான்,
அவனையும் கிளியர் பண்ணிடலாம். கீழே ரெண்டு பேர் இருக்கானுங்க, ஸோ பி கேர்ஃபுல். இந்த இடத்துல நிறையா பேர் இருப்பானுங்க, ஸோ யூ கேனாட் ஜஸ்ட் அப்படியே சும்மா ஓ ரீலொகேட்டா. அதுக்குள்ளே யாரா ஸ்பாட் பண்ணிங்க? மரண லெவலில் தூக்கி போட்டோம், அதுக்குள்ளே அங்கேயே ஒருத்தன் ஓடி வரான். ஓ மை காட், மொக்க மொக்க அப்பாடா கில்லு. ஆனால் கூட இன்வெஸ்டிகேட்டிங், ஓகே யாரும் இல்லை. எதுக்கு அவங்ககிட்ட ஏதாவது இருக்கா? வெல்ராடுது, இப்படி தான் 5 புல்லட் தாக்குது. வி நீட் புல்லட்ஸ் ஃபார் தேட். எதுக்கு நம்ம இந்த சைடு போய் பார்ப்போம். இங்கே இங்கெல்லாம் எதுவுமே கிடைக்காது கைஸ், கீழே தான் கிடைக்கும். சொல்கிறேன் அதை எங்கேன்னு காட்டுறேன் நான் உங்களுக்கு, ஏன்னா இந்த சீரீஸே நாங்கள் அதுக்கு தான் பண்ணிட்டுருக்கோம். ஓகேங்களா, ஸோ கரெக்ட் பண்ணியாச்சு. பேண்டேஜ் கிடச்சிது, ஸோ ஃபுல்லாகுது, ஸோ பிரச்சனை இல்லை. கீழே ரெண்டு பேர் இருக்கானுங்க. மேக் ஷோர் இந்த கேமில் வந்துட்டு ரொம்ப பொறுமையாக ஆடணும். யூ கேனாட் ஜஸ்ட் கீப் ஆன் கோயிங். ஓகே ஹெட் ஷாட். ஓ பல்போட கீழே வேண்டாம், ஆல்ரெடி இருந்தால் தவறான். ஓகே ஓகே அவனையும் கிளியர் பண்ணியாச்சு. லோ ஆன் அமினேஷன்ஸ், ரெண்டே புல்லட் தான் இருக்குது வெல்ராடில். ஸோ நம்ம அப்படி ஃப்ரெண்டில் போனீங்கன்னா, இந்த ரூமில் போனீங்கன்னா, இதோ இங்கே தெரிகிறதா, இங்கே என்ன டைனமைட்டு வெல்ராடு 10 புல்லட் கிடச்சிது. நைஸ். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பிளேயிங் கார்ட்ஸ், கலெக்டபிள் கார்டு நம்பர் 3. ஸோ 3 கலெக்டபிள் கார்ட்ஸும் கலெக்ட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம இங்கேயும் கீழே இறங்கி போயிடணும்னா, ஓகே அவன் சும்மா நின்னுந்தான், எதுக்கும் ஸ்பாட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு சுட்டோம். ஆல் ரைட், ஸோ ஹியர் வி கோ. ஆஹா மேலே ஒருத்தர் ஸ்பாட் பண்ணுறானே. இட்ரா 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 இட்ரா. நேராக அந்த பேசேஜ் தெரியுது இல்லையா, இங்கே நிறையா பேர் இருப்பாங்க. ஸோ டோன்ட் நாட் ஃபயர் எனி திங், எதுவும் ஃபயர் பண்ணாதீங்க, பொறுமையாக போங்க. பொறுமையாக போனீங்கன்னா இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடு திரும்பினீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்டெப்ஸ் கிடைக்கும். ஸ்டெப்ஸ் மேலே ஏறுங்க. ஓகேவா, ஸோ ரெண்டு வழி இருக்குது, ஒன்று அந்த சைடு, இன்னொன்று ஸ்டெப்ஸு. ஸ்டெப்ஸ் மேலே ஏறினீங்கன்னா இன்ஃபார்மெண்ட் செல்லு. ஓகேயா, ஸோ ப்ரைமரி ஆப்ஜெக்டிவ் ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஃபஸ்ட் ஃப்ளோர், திருப்பி மேலே ஏறணும். இங்கேயும் எதுவும் இல்லை. ஓகே இங்கே எதுவும் இல்லை. ஸோ அங்கே ஒருத்தாகுதான் நம்ம மேக் பண்ணிடுறோம். ஓகே லொக்கேட் த இன்ஃபார்மெண்ட் செல், இதோ அங்கே தான் ஆகுது 12 மீட்டரு. பட் இங்கே ஒருத்தாகுதான், இவனை கிளியர் பண்ணிடுவோம். ஓகே ஹெட் ஷாட் கிளியர். இப்போ நம்ம இங்கே போனீங்கன்னா அங்கே சாவி எடுத்தோம் இல்லையா, இந்த கீ விச் வி ஃபவுண்ட். அங்கே ஒரு ஆஃபீஸரை போட்டு இதோ I'm here to get you out. Thank goodness for that. All right. The only way is through the front. But I'm a little the worst for இவனை நம்ம விட வச்சுட்டு இப்போ இவனை காப்பாற்றலாம். ஓகேவா, Can you walk? இப்போ இவனை காப்பாற்றணும். ஓ ஃப்ரீடம் இஸ் இன்சென்டிவ், நைஸ். ஓகே அவன் நடந்து போவான், ஸோ பிரச்சனை இல்லை. கிளியர் த பாத் டு மூவ் டு த கேட் ஹவுஸ். ஓகே ஸோ கீழே தெரிகிற ஸ்டாரு. ஓ அங்கே தாக்குறான். ஆல் ரைட், இப்போ தான் ஃபுல் ஆன் ஃபயரிங் இருக்கும். இங்கே பாருங்கள் ராக்கெட் லான்ச்சர் இருக்குது. ஓ மை காட், அவனை எதுக்கும் கிளியர் பண்ணிடலாம். நம்ம இங்கே ஃபயர் பண்ணோம்னா அவன் அலர்ட் ஆகிடுவான். அவன் அலர்ட் ஆகிட்டோன்னா சும்மா தேவையில்லாமல் இப்போ இப்படி தான் அலர்ட் ஆக தான் போகுது. பட் ஸ்டில் வில் ப்ளே இட் வெரி சேஃப் யூனோ. ஓகே இவங்கிட்ட ஒரு 4 வெல்ராடு புல்லட் கிடச்சிது, நைஸ். ரீலோட் பண்ணி வச்சிங்கனாச்சு. ஓகே ஸ்ட்ராம் வரதுக்கு முன்னாடி அவனை ரெஸ்கியூ பண்ணணும். லெட்ஸ் கோ லெட்ஸ் கோ லெட்ஸ் கோ. இப்போ தான் ஃபயரிங் ஸ்டார்ட். இதுதான் அப்பே ஃபஸ்ட்டு பார்ட்டில் வந்துட்டு எந்த ஃபயரிங் இல்லை, மொக்கையாக இருக்கும். செகண்ட் பார்ட்டில் தான் சும்மா தரமாக சுடுவோம். இப்போ ஃபஸ்ட்டு கில் சூப்பர், அவ்வளோதான். இனிமேல் எல்லாம் அலர்ட் ஆகாதுங்க, பட் தலையே கெடுத்துக்காதீங்க. யூ ஹேவ் டு கிளியர் இட் அவுட். ஓகேங்களா, ஓ மை காட் நிறைய பேர் பொசிஷன். அப்படி உட்காந்திங்கன்னா நானும் சுடுறதுக்கு ஈஸியாக இருக்கும், நீங்கள் உட்காரலன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆல் ரைட்,
ரெண்டு. ஓகே, எல்லோ எல்லோ பல்ப் வந்ததுன்னா தே ஆர் ஆல் சர்ச்சிங் இன்வெஸ்டிகேட்டிங். ஓகேங்களா, எப்போ எல்லோ ரெட்டாக மாறுதோ, ரெட் சர்க்கிளாக மாறுதோ, ஓகே ஃபுல் டார்க் ரெட் ஆகிடும், அதுனா அட்டாக் மொக்க கிளியர். ஆல் ரைட், மொக்க புல்லட்டுக்கு பஞ்சம் கிடையாது கைஸ், ஏன்னா பின்னாடியே புல்லட் இது ஃபுல் ரீலோட் பண்ணிக்கலாம். ஓகே நைஸ், மொக்க. அதான் லாஸ்ட் பார்ட் ஒன் பார்த்துருந்தீங்கன்னா அதுலேயே அவ்வளோ மொக்கை அடிச்சிருப்பேன், இதில் கேட்க ஒன்று இல்லை, வேறு லெவல் மொக்கை நடக்கும் பாருங்க, மொக்கை கவுண்ட் கூட எழுதிருக்கேன் பாருங்க. ஓகே, இந்த சைட்லேருந்து ஏதோ சவுண்ட் வருகிறது, அங்கே ஒருத்தான் மொக்கை கிளியர். பா கீழே அந்த கிராஃபிக்கலி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வேறு லெவலில் காட்டுவானுங்க. ஓகே, கீழே தான் ஆகுறான். Oh my god, ரெண்டு வயசு போகிறோம். ஓ லோ லோ லோ, அவங்க ரெண்டு பேர். ஓ ஆல் ரைட், அவனும் கிளியர். மொக்கை அடிப்பேன்னு நினச்சேன் பட் நல்ல வேலை அடிக்கல. ஹெட் ஷாட் சூப்பர். இத்தனை நேரம் நீங்கள் பார்த்துருந்தது கலெக்டபிள்ஸு மொக்கை, இப்போ பார்க்கறது வெறும் கில்ஸு. ஆல் ரைட், அவனும் கிளியர். இங்கேயோ ரெண்டு பேர், மூணு பேர் இருக்கானுங்க மேப் பிரகாரம். நீங்கள் வந்தீங்கன்னா ஹோல்ட் ஆட்டோ கரெக்டன் புல்லட்ஸ், ஸோ ஃபுல்லாக லோட் பண்ணிக்கலாம், பிரச்சனையே இல்லை. எங்கே இருக்கான், எங்கே கத்தின்னு இருக்கிறானுங்க, இங்கே தான் இருக்கிறான், இங்கேயோ இருக்குது, சவுண்டு கேட்டுருக்குது, அதோ அவ்வளோதான் கிளியரு. பா என்ன ஒரு ஸ்பின்னு, ஸ்பின்னெல்லாம் அடிச்சு கீழே உயிரும். ஓகே, இன்னும் ரெண்டு பேர் ஃப்ரெண்டில் இருக்கிறானுங்க. எங்கே 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 இருக்கிறீங்கோ, அதோ கீழே மொக்கை. ஆல் ரைட், நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு. ஓ மை காட், அங்கே இருக்கியா, அவ்வளோமா. ஓ சூப்பர், எல்லாருமே கிளியர். ஹெட் டு த பேட்டில்மெண்ட்ஸ், அப்ஜெக்டிவ் அப்டேட்டட். ஆல் ரைட், இங்கே யாரும் இல்லை, கீழே ஒத்தாக்குறான். இப்போ நம்ம அங்கே போயிட்டு அவனை காப்பாற்றி கீழே வரைக்கும் கூட்டின்னு போகணும். ஆல் ரைட், இப்படி இறங்கி அதான் வந்த ரூட்டே தான், வந்த ரூட்டே தான் கீழே இறங்கணும். அந்த சைடு நான் ஒரு கதவை காட்டினேன் இல்லையா, இப்போ அந்த கதவையா வெளில பண்ணிங்கன்னா ஸ்பாட் ஆகிட்டோம். ஓகே நோ ப்ராப்ளம். எதுக்கு நான் இப்படி ஃபாஸ்ட்டாக ஓடி வந்துருக்குறேன்னா, எங்கடா இருக்கிறான். ஓகே கிளியரு, இப்போ இந்த ரூம் தெரியுதா, இந்த சின்ன ரூம்குள்ளே போனீங்கன்னா இதுதான் உங்கள் ஃபைனல் வார் டைரி, வார் டைரி நம்பர் 6. மொத்தம் 15 கலெக்டபிள்ஸும் கலெக்ட் பண்ணியாச்சு. ஸோ இந்த கலெக்டபிள் சீரீஸில் இது ஃபுல்லாக கலெக்ட் பண்ணியாச்சு, இப்போ வெறும் ப்ரைமரி அப்ஜெக்டிவை கம்ப்ளீட் பண்ணோம். ஆல் ரைட், க்ளோஸ் கவுண்டரில் எடுத்துட்டோம், ஏன்னா இப்போ ஃபயரிங் பண்ணி சும்மா மொக்கை வாங்குற பதில் இப்போயே இவ்வளோ மொக்கை வாங்கியாச்சு, இன்னும் எவ்வளோ மொக்கை தான் வாங்குது. ஓகே, எதுக்கு ஹீல் பண்ணிப்போம். ஓகேயா, ஹீல் பண்ணிப்போம், என்ன முன்னாடி எவ்வளோ பேர் வரப்போகிறாங்கன்னு தெரில, ஸோ பெட்டர் சேஃப்டிக்கு ஹீல் பண்ணிப்போம். ஓகேவா, நம்ம வேணால் நம்ம அந்த ராக்கெட் லான்ச்சர் எடுத்துருக்கலாம், பட் ராக்கெட் லான்ச்சருக்கு இப்போதைக்கு எதுவும் பிரயோஜனம் இல்லை. ஓகே, கிளைம் லேடர். ஓகே, இங்கே இருக்குது, வி ஆர் கோயிங் டு கெட் அப். மேலே போயிட்டு கொஞ்சம் பெரிய லேடர் தான், நம்ம ஃபுல் டாப்புக்கு போவோம், இப்போ ரூஃப் டாப்புக்கு போவோம். இந்த கோட்டையோட ஃபுல் டாப்பில் வந்துட்டு இப்போ அவனுக்கு மேலேருந்து நம்ம கவர் ஃபயரிங் கொடுக்கணும். டாக்ஸ் லைக் ஹீஸ் மேட் இட் அவுட், ஐ ஷட் பீ ஏபிள் டு கவர் ஹிம் ஃப்ரம் அப் ஹியர். ஓகே, சவுண்ட் மாஸ்கிங் இருக்கு, ஏன்னா ஸ்ட்ராம் வந்துருக்கு, பட் இங்கேருந்து ப்ரொவைட் கவரிங் சவுண்ட்ஸ் லைக் ஹீ கட் யூஸ் தி அதர் ஆப்ஜெக்டிவ். ஆல் ரைட், இப்போ அவனை நம்ம பாதுகாப்பணும். ஆல் ரைட், பியூட்டிஃபுல் ஷாட்.
அங்கே அங்கே வரான், அங்கே வராங்க, அங்கே வராங்க, அங்கே வராங்க. என்னன்னா அவனை சேஃபாக வாபஸ் கொடுக்கணும், அவனை வந்து கேட் வழியாக வெளில எடுக்கணும். ஓ மை காட், பியூட்டிஃபுல் ஷாட். அப்பா த்ரோண்டவே மொக்க. ஆல் ரைட், லங் ஷாட். ஓகே, அவனை கிளியர் பண்ணியாச்சு. அடுத்தது அடுத்தது இங்கே கொஞ்சம் பார்த்து பார்த்து தான் ஆடணும். அவங்க ஃபயர் பண்ணுவாங்க, நம்ம பயனாக்கில் வச்சிடலாம், தேடி கூட அடிக்கலாம். இன்னொருத்தனை கிளியர் பண்ணியாச்சு. ஓ ஓ மை காட், கில்லு தான் வந்துச்சு நம்மளுக்கு, எதுவும் இதில் ஸ்பெஷல் கில்லுலாம் வரல. ஓ மை காட், இங்கே ரெண்டு பேர் மொக்க அடிப்பேன்னு நினச்சேன், நல்ல வேலை மொக்க அடிக்கல. ஓ மண்டல ஷாட்டு, சூப்பர். இன்னொருத்தன் இங்கே அங்கே இருக்கிறான், அங்கே ஃபைரிங் பண்ணி எடுக்கிறான். இன்னொருத்தன் இங்கே பின்னாடி ஒழுங்குறான், எதுக்கும் அதை அவ்வளோதான், கிளியரு. வா, அவன் பாடி எங்கேயோ போய் விழுந்துச்சு. வாடா வா, சூப்பர். கிளியர், ஓடு ராஜா, முன்னாடி ஓடு ராஜா, டைம் இல்லை. கமான் 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 பிரதர். ஆ மொக்க, கிளியர் ஹெட் ஷாட். ஆல் ரைட், அவனையும் கிளியர் பண்ணிடலாம். ஓ வாவ், சூப்பர், அவனையும் கிளியர் பண்ணியாச்சு. ஆல் ரைட், ஹி இஸ் ஆன் தி மூவ். ஓகே, இந்த சைட்லேருந்து ரெண்டு பேர் வராங்க, இதுதான் ஒரு லாரி. ஓ இந்த சைடு மூணு பேர். ஓகே, அவன் ஒரு இடத்துல நிற்கட்டும். எங்கே நடிக்கிறானே? ஓ அதான் சொல்ல, ஒரு வேன் வரணும். ஆனால் இந்த சைட்லேயும் ஃபைரிங் நடந்து முடியுது ஆல்ரெடி. ஆல் ரைட், கிளியரு. ஐயோ ஜஸ்ட் மிஸ்ஸு, இல்லை கிரனேட் ஷாட்டில் அவனும் போட்டிருப்பான். ஓ அங்கே மூணு பேர். ஓ மை காட், ஆல் ரைட். ஆ மூணு பேருமே கில்லு, ஒரு கல்லில் மூணு மாங்கா கைஸ், ஒரு கல்லில் மூணு மாங்கா. ஓகே, அங்கே ஒருத்தர் தெரியுதான். இந்த ஸ்லோ மோஷன் தான், இந்த எஃபெக்ட்லேயே வந்து இந்த ஸ்லோ மோஷன் கில்ஸ் தான் இந்த மேப்பில். செகண்ட் ஹாஃபில் ஃபுல்லாக அவங்களுக்கு வந்துட்டு ஸ்லோ மோஷனாக பொறுமையா டிஸ்கூ டிஸ்கூ டிஸ்கூன்னு. இதை வேணா நீங்கள் ஆப்ஷன்ஸில் போய் ஆஃப் பண்ணிக்கலாம், தட் இஸ் நாட் லைக் ஆஃப் பண்ண முடியாதுன்னு இல்லை, ஸ்கிப் பண்ணிக்கலாம். பட் இதை பார்க்க தான் நம்ம கேமே ஆடுறோம், ஸோ அதனால் இதை எதுக்கு ஆஃப் பண்ணுவானே. ஓகே, இது நல்லா கிளியர் பண்ணியாச்சு. இன்னும் யார் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நின்றுக்கிறான். ஓ மை காட், இங்கே. ஓகே, ரீலோட். ஓ அங்கேருந்து அங்கேருந்து ஃபயரிங் இல்லையே, தெரியலையே, எங்கடா இருக்கீங்க? ஓ அங்கே தான், அங்கே தான், அங்கே தான், அங்கே தான், அங்கே. ஓ அம்மாடா வந்துட்டான். ஓகே, எதுக்கும் டாக் பண்ணி அடிப்போம் மொக்க. ஆல் ரைட், யப்பா இந்த சீரீஸ்லேயே இதான் லாங்கஸ்ட்டு ஸ்னைப்பிங் கில்ஸு, கண்டினியூஸாக டிச்சுக்கு டிச்சுக்கு டிச்சுக்கு. ஐ ஹாவ் கான்டாக்டா, எங்கடா, எங்கே 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 எங்கே, யாருமே தெரியலையே. எங்கடா ஃபயர் பண்ணியிருக்காங்க உனக்கு? எனக்கு யாருமே தெரியவில்லை. அவனும் இல்லை. எங்க மேம் கான்டாக்டா?
எங்கேயும் தெரியல, நம்மளுக்கு எங்கேயும் தெரியவில்லை. ஓ மை காட், எங்கே இருக்கீங்கப்பா? எனிமி ஷூட்டர் ஸ்பாட்டட். ஓகே, எங்கே? எங்கேயோ கத்தி நிற்கிறானுங்க. ஆனால் மொத்தத்தில் எங்கேயோ கத்தி நிற்கிறானுங்க. எங்கே கத்தி அடிச்சு நிற்கிறானுங்கன்னு தெரில இவனுக்கு. அங்கேயும் இல்லை. இவனை அட்டாக் பண்ணுவோமா? இல்லை, அட்டாக் பண்ண முடியாது. ஒன்று, ரெண்டு, மூணு லாரி. ஓகே, ஐ ஹாவ் எம் மா. ஓ, அங்கே நம்ம ஸ்டார்டிங் வந்தோமே அங்கேருந்து. ஓ மை காட், என்ன தேவனா ஃபயர் பண்ணி எனக்குறான். ஏய், சுடாதீங்களா, சுடாதீங்களா, சுடாதீங்களா. மொக்க லில்லு. ஓ, இவன் இந்த சைட் டென்ட் கிட்ட உட்காந்துருந்தான் போல. ஓ மை காட், ஆ சூப்பர். ஓகே, நத்தான் நத்தான் வேல். ஓ, வண்டி 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 வண்டி. ஆல்ரைட், கிளியர். வீத் கண்ட்ரோல் பண்ணி இதுக்கு அடிக்கணும். அப்போ தான் ரெண்டு புல்லட்லேயே பிளாஸ்ட் ஆகும். இல்லாட்டி இட் பி கண்டினியூங் ஆன் அண்ட் ஆன் அண்ட் ஆன். ஓ, இங்கேருந்து ரெண்டு பேர். ஆ, சும்மா அடித்தேன் கைஸ், சும்மா அடித்தேன் கில்லு. ஓகே, அங்கே ரெண்டு பேர் இருக்காங்க. ஓகே, சூப்பர். அல்ட்ரா ஃபாஸ்டில் அடித்து முடிச்சிட்டோம். வெளில வாங்கடா. போட் தள்ளிடுவாங்க போல. இல்லை இல்லை இல்லை. ஓகே, ஐயா சூப்பர். அவன் கிளியர், அவனும் கிளியர். ஆல் ரைட், என்னத்தா போடா, கேட் பக்கத்தில் உட்காந்து. ஐ ஹாவ் அ காண்டாக்டா? எங்கே? இந்த சைடு இல்லை, அங்கே. ரீலோட் பண்ணிட்டு இருக்கோம். எங்கடா போங்களா? ஓ, அடச்சை, நான் அவன் செத்த வந்துச்சேன். எங்கடா இருக்கான்? I have him. அப்போ சுட்டுதல்லு. யூ ஹாவ் ஹிம், நோ கில் ஹிம். ஓகே, எனக்கு தெரிஞ்சு லாரி பின்னாடி இருக்கான்னு நினைக்கிறேன். சும்மா லாரி பிளாஸ்ட் பண்ணி விட்ருவோம். இன்கேஸ் இந்த நான் வெஹிக்கிளில் செத்துருவான். திரும்பி ஸ்லோ பிரீத் கண்ட்ரோல். கிளியர். ஸ்லோ மோஷனில் போகும்போது கூட அவன் எங்கேயும் மாட்ட மாட்டேங்கிறானே. செத்தானா? ட்ரக் தான் டிஸ்ட்ராய் ஆச்சு, எதுவும் கில்லு வரல. பிளாஸ்ட் ஆயாச்சு. ஐ சீ ஹிம்மா. எங்கடா? வே டு யூ சீ ஹிம்? மார்க் பண்ணு மேன். ஓடிப்போ. He's in my sight. Ah, enga? Ah,
ஆடா பாவி, பின்னாடி ஓடி வரோம் பாருங்க. ஆல் ரைட், வி ஹவ் ரெஸ்கியூட் ஹிம். ஸோ இந்த மிஷன் இதோட முடியுது. வி ஹவ் ரெஸ்கியூட் ஹிம் அண்ட் வி ஹவ் சேவ்ட் ஆல் த கலெக்டபிள்ஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் அந்த பெல் பட்டன் தட்டி வச்சுக்கோங்க. இதே மாதிரி கண்டினியூஸாக நாங்கள் வாக் த்ரூ சீரீஸ் போடுவோம். ஆஹா, 6/7 வார டைரிஸில் ஒன்று மிஸ் ஆகிடுச்சு கைஸ், சாரி. அது என்னன்னு சொல்லிட்டு தெரிஞ்சதுன்னா எங்கள் லிங்கில் எங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோ விரைவில், அது வரைக்கும் மேஜர் இஸ் சைனிங் ஆஃப்.